வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை என்பவர்களே, இன்றைய இந்த இனிமையான மாலை போதிலே அகத்தில் குழந்தை போல் இரு, புறத்தில் அறிஞனாய் இரு என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கின்றோம். இது ஒரு எளிமையான வாசகம்தான். அதே போல இன்றைய சிந்தனையும் எளிமையான சிந்தனை தான். ஆனால் இன்றைக்கு நாம் பேசப்போகிற இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்களும் ஞானி தான். புரியுதா? இப்படின்னு நான் சொல்லலை. திருச்செந்தூரிலே ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த ஸ்ரீ பகவத் ஐயா என்று சொல்லக்கூடியவர், அவரும் அவருடைய பாதையில் ஞானத்தை தேடுகிறார். அப்படி தேடிய போது ஓஷோ, புத்தர், ரமணர் எல்லாத்தையும் அவர் கோத்ரூ பண்ணி பார்க்குறார். அப்போ அவருக்கு ஒரு ஞானம், புரிதல் ஞானம் கிடைக்கிறது, ஒரு விஷயம் புரிகிறது. இப்போ அதுபோல் எனக்கும் நிகழ்ந்தது உண்டு. நிறைய கேள்வி கேட்டு, என்னங்க உலகம் இப்படி இருக்குது, வீடு இப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, அது என்னங்க இது என்னங்கன்னு கேள்வி கேட்டு ஓடிக்கிட்டே இருந்தது ஒரு காலம். ஆனால் எல்லா கேள்விக்கும் சேர்த்து ஒரு கேள்வியிலேயே விடை கிடைச்சி இதுக்கு மேலே கேள்வியே இல்லைன்னு ஒரு நிலை கிடைத்தது. அது ஒரு காலம். அப்படி ஒரு தெளிவு பெற்றதை போல அவருக்கும் ஒரு புரிதல் ஞானம் கிடைத்தது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு அமைப்பாக இன்றைக்கு சேலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகவத் மிஷன் என்ற பெயரில் ஒரு அமைப்பு வைத்து அதன் மூலமாக அவர்கள் இந்த புரிதல் ஞானத்தை, நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் போதும் நீங்களும் ஞானிதான் என்று சொல்லுகின்ற பெருநிலையை பிறருக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். பொதுவாக மகான்கள் ஞானியர்கள் உபதேசங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால் நாம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதாவது ஒரு பயிற்சி செய்ய சொல்லி இந்த பயிற்சி மூலமாக மன ஒருமை, மன வலிமை கிடைச்சு அப்படின்னு வரும். ஆனால் இந்த ஸ்ரீ பகவத் ஐயா என்று சொல்லக்கூடிய இவர்கள், நீங்கள் யோகத்தை தியானத்தை விடு என்று சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? தியானத்தை விடு என்று சொல்லுகிறார். இப்போ நான் எல்லாமே வேதாதிரி மகேஷனுடைய வழியில் தியானத்தை பயிற்சி எடுத்து எனக்கு நல்லா இருந்ததுன்னு உணர்ந்து வந்து எல்லாருக்கும் மனவளக்கலை பேராசிரியராக வகுப்பு நடத்தி கொண்டிருந்த ஆள் தான். ஆனால் நான் ஐயா அவர்களுடைய முதல் முகாம் சேலத்தில் திருவருட்சோலைன்னு அங்கே முதலாக அவங்க போட்ட முகாமுக்கு போகிற, நான் தற்செயலாக அவர் தெரிஞ்சு போகணும்னு அவரை முத முதலாக சந்தித்ததே அந்த முதல் முகாம் தான். அதுபோல் இப்போ இன்றைக்கு அங்கே பெரிய கட்டடம் கட்டி திருவருட்சோலையில் நிறைய கேம்ப்பு வந்து இந்த ஞானத்தை பற்றி நடத்தியிருக்காங்க. சிறப்பாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலும், அந்த முதல் முகாமில் நான் போய் பங்கேற்றவன் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். அப்படி ஐயா அவர்களுடைய நூல்களையும் வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். ஐயா அவர்கள், பகவத் ஐயா அவர்கள் கோவையில் நிகழ்ச்சி பேசினாங்க, ராஜபாளையத்தில் பேசினாங்க, பழனிக்கு ஒரு முறை அவங்களே கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ணேன், ஒன் டே ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் சென்னையில், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில். இப்படி என்னால் முடிஞ்ச வரையில் அவர் எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்களுடைய ஞானத்தை சேலத்தில் பல முறை இப்படி கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டே வந்தது, உங்களுக்கு புரிஞ்சதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இந்த புரிதல் சரிதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அது வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னே பேர். எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்கிற இடத்தை புரிஞ்சு சொல்கிற இடம் அந்த இடத்தை, அதற்காகவும் நான் அந்த புரிதல் ஞானம் எனக்கு பெற்றதை இன்றைக்கு ஒரு எளிய தலைப்பின் மூலமாக உங்களுக்கும் கலந்து கொள்ள முற்படுங்கள். வேற ஒன்று இதை சுருக்கமாக சொன்னால், இப்போ நம்மகிட்ட உயிர் இருக்கு இல்லையா, உயிரினுடைய வெளிப்பாடு தான் மனம்.
உயிர் என்ன பண்ணுது, புலன்கள் மூலமாக வெளியில போய் விஷய ஞானங்களை உணர்ந்து, இப்ப கலர்னா அது என்னென்ன கலர்னு உணர்ந்திருக்கு, சுவைனா என்னென்ன சுவைன்னு உணர்ந்திருக்கு, இசைனா சரியும் பதனின்னு ஏழு ஸ்வரங்கள்ன்றத தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இங்க பதிவாகுது பாருங்க, அது தொடர்பாகவோ அல்லது வேறு என்ன காரணங்கள்லையும் இங்கிருந்து எண்ணங்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நினைவுன்னு பேர். நினப்பில் ஏதாவது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். உயிர்னா நினைவில் ஏதாவது இருந்து கொண்டு இயங்கி கொண்டு தான் இருக்கும். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது உங்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட, நேற்றைக்கு ரேடியோவில் கேட்ட ஒரு பாட்டு கூட என்ன பண்ணும், தானாக மனசுலேருந்து ஸ்ப்ரங் அவுட் ஆகி அந்த பாட்டை நமக்கு சொல்ல தோணும். அப்போ அந்த பாட்டு எங்கேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி ஸ்ப்ரங் அவுட் ஆகி இயல்பாக வர்றது, தானாக வர்றது நினைவு. புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நினைவாக எண்ணமாக உள்ளிருந்து வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இது ஏன் வந்ததுன்னு கூப்பிட்டு வச்சு ஒவ்வொன்றையும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கணுமான்னு கேட்டால் தேவையே இல்லை. புரியுதுங்களா? அப்போ நினைவலைகள்னு சொல்லக்கூடியது என்ன வேணாலும் வரும். இப்போ எலெக்ஷனில் நடந்தது, இன்னார் மீட்டிங்கில் பேசுனாங்க, அது கூட வரலாம் நினைவில். இப்போ தான் நடந்தது, ஆனால் அது கூட வரலாம். இல்லை இன்னும் என்னென்ன வேணாலும் வரலாம். ஆனால் எல்லா விஷயங்களையுமே நாம் அதை பற்றி கையில் எடுத்து டீல் பண்ண வேண்டாம்னு சொல்லும்போது, இப்போ அந்த இடத்துல தான் நம்ம குழந்தை போல் இருக்கிறது எப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு நல்லது கெட்டது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அதுபோல் இங்கே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னா ஒரு குழந்தை போல் இருக்கணும். அதை பெரிய வார்த்தையில் சொன்னாங்க, பிரம்மமாயிருந்தாங்க. பிரம்மமாயிருன்னா பிரம்மமே எப்படி இருக்குன்னு தெரியாது, அப்புறம் எப்படி பிரம்மமாக இருக்கிறது? நியாயம் தானே? பிரம்மமாயிருன்னா பிரம்மம் எப்படி இருக்கும்னு எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு. அப்போ பிரம்மமே எப்படி இருக்கிறதுனா குழந்தை எப்படி இருக்கோ அது போல இரு, குழந்தை போல இரு. அப்போ இதுதான் அகத்தை பொறுத்த வரையில் குழந்தை போல இரு. இங்கே ஒன்றையும் எடுத்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இது சின்ன விஷயம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் அந்த இடத்த மீண்டும் விளக்குவோம். ரைட். அப்போ புறத்தை பொறுத்த வரையில், இப்போ புறம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணுங்கிறது சிந்திக்கணுமா இல்லையா? மளிகை சாமான் போய் இன்னதை வாங்கியாந்து ஒரு அட்லீஸ்ட் எண்ணெயும் தாளிக்கிற பொருளும் காய்கறியும் அரிசியும் பருப்புமாவது வாங்கியாந்து வச்சாதான் நாளைக்கு ஏதாவது குக் பண்ணி சாப்பிடலாம். அப்போ அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியுமா? சிந்திக்காமல் இருக்க முடியாது. சரியா? சொல்லக்கூடியது நாம் படிப்படியாக தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான எளிய ஞானம் என்று சொன்னால் மிகையாகாது, வேற ஒன்றும் இல்லை. இதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும். இப்ப அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு நைட் என்ன டிஃபன் பண்ணுங்கிறது வருமா இல்லையா? ஒரு ஒரு குடும்ப தலைவி அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அடுத்த வேளை என்ன சமைக்கிறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன கடைக்கு போவீங்க, அவங்ககிட்ட சர்வர்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவன் 10 ஐட்டம் சொல்ல போகிறான், ஏதோ ஒரு 2 ஐட்டத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வரப்போறீங்க. அது மாதிரி இன்றைக்கு என்ன செய்கிறதுங்கிறத முடிவு பண்ணுறது அவங்களுடைய பொறுப்பாக இருக்கும்போது, அப்போ 1 hour பிஃபோராவது அதை பற்றி நினைக்கணுமா இல்லையா? சாப்பாடு தயார் பண்ணணும்னா 2 மணி நேரம் முன்னாடியாவது இன்னைக்கு என்ன மதிய சாப்பாடு மெனுன்னு நினைக்க வேண்டியிருக்கு. புரியுதுங்களா? இப்போ இது நினைவில் வந்தால் எடுத்துக்கொள்றதா வேண்டாமா? நீங்கள் தானே சார் நினைவில் வர்றதை ஒன்றையும் டீல் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னா,
இதுக்கு பேரு சிந்தனை என்று பெயர். அதாவது புறம் என்று வருகிற போது நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா செயல் என்றாகிறது. இதுக்கு பேர் என்ன? செயல். சரி, அகத்தை பொறுத்தவரையில் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டால் நீங்களும் ஞானியே, முடிச்சாச்சு. ஆனா புறத்தை பொறுத்த வரையில எப்படி இருக்கணும், அது குழந்தை மாதிரி இருன்னு பார்த்துட்டோம். இது ஞானியாக இரு, அறிஞனி அறிஞனாக இரு. கரெக்டா சொன்ன அறிஞன்னா ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தும், அறிஞன்னா அறிவாளி என்று, சரியா? அப்ப இப்ப இந்த மாதத்து கரண்ட் பில் கட்டுறதுக்கு பணம் வேணுமே, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறது என்ன? அடுத்தா போல செய்ய போற செயலுக்கான தாட்ஸ், இல்லை ஒரு வேற ஒரு செலவினம் வருது, ஒரு 2000 ரூபா வேணும், அதுக்கு என்ன செய்யறது? அதுவும் செயலுக்கான தாட். இப்படியே வந்து நம்முடைய எண்ணம், இந்த உடல் என்ற ஒன்று இருக்கின்ற காரணத்தினாலே உடலுக்கு என்ன கேட்குது? ஒரே வெக்கத ஆங்கிலங்க ஃபேனை போடுங்கன்னு கேட்குது வந்த உடனே. சரி, வெயில்ல வந்தனுங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கு. ஒரு நேரம் வந்த உடனே சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குது. இதெல்லாம் உயிரினுடைய இயல்பான எழுச்சி தானே. என்ன சாப்பாடெல்லாம் கேட்குறீங்க, அதிசயம் அநியாயமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது எல்லாருக்கும் பசிக்கும், எல்லாருக்கும் வெப்பதட்ப மாறுபாடு, உடல் கழிவு உந்து வேகம், செக்ஸுவல் அர்ஜி உட்பட அதுலேயே அடங்கிடும். அப்போ அது தவறு கிடையாது அப்படின்னு முடிக்கிறோம். சரி, அப்படி இந்த அடிப்படை தேவைகளை ஒட்டி உயிரினங்கள் உணவு, தாகத்துக்கு தண்ணீர், உடை அல்லது இருப்பிட வசதி, இது போன்று முயற்சி செய்கிறது. விலங்கினங்களும் செய்கிறது, நாமளும் செய்கிறோம். இப்ப விலங்கினங்கள் கூட பரவாயில்ல, அதுகளுக்கு ஏதாவது கோபம் வந்து என்னுடைய இறைய நீ எடுக்கிறேன்னா தான் அதுங்க ஒண்ணு கொண்டு சண்டை போட்டுக்க போகுது, இல்லைன்னா அதுங்க பகை கொள்ள போறது இல்லை. அதாவது தனக்கு கிடைச்சா தின்னு போட்டு நிம்மதியா கூண்டுல போய் அதனுடைய இருப்பிடத்துல போய் அடங்கிட போகுது, வேற ஒண்ணும். ஆனால் மனிதன் மட்டுமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா இன்னும் 2 தலைமுறைக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறான் என்ன? ஆமா, இந்த நாடே ஒண்ணுதுன்னு கொடுத்தா கூட அப்படியே என் மகனும் ராஜ்யத்துக்கு வரணும்னு நினைக்கிறான். ராஜா காலம் மாதிரி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அது மாதிரி இங்க மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இன்னும் 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 என்று இந்த விளைவு தான் என்ன பண்ணுது, ஆசை என்று சுட்டப்பட்டது. புத்தர் போன்ற மகான்கள்லாம் சொன்னாங்க ஆசையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா. இப்ப மகரிஷியை போன்றவர்கள் சொன்னார்கள் ஆசையை சீரமைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க, புரியுதுங்களா? இப்ப அது என்ன சீரமைத்தல்னா, எண்ணம்னா என்னன்னு புரிந்து கொள்ளுகிற போது உயிரின் வெளிப்பாடு மனம்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு காரணம் என்னன்னா உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் இந்த உயிர் என்ன பண்ணுது, பசிக்குது, தாகம் எடுக்குது, இல்லை இருப்பிட வசதி வேணும், கழிப்பிட வசதி வேணும்னு கேட்குது. அது நேச்சுரல் கலாமிட்டி, இயற்கையான ஒன்று. ஒரு உயிர் அதுக்காக முயற்சி பண்றால் அது தவறே கிடையாது. அப்ப அந்த முயற்சியை பொறுத்த வரையிலே பார்ப்போமே மனிதன், நாமளும் கூட என்ன பண்றோம், அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னு. நான் உதாரணமாக அடிக்கடி சொல்லுவதுண்டு, இந்த நேரம் அது சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஒரு கம்பெனியினுடைய கார்களை இயக்குவதற்கு டிரைவர் போஸ்டிங்ஸுக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்க, டிரைவர் போஸ்டிங்ஸுக்கு இன்டர்வியூ நடத்துகிறாங்க, நேர்காணல் நடத்துகிறாங்க. அந்த நேர்காணலில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, கார் சாவியும் கையில் கொடுத்தாச்சு, நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. எப்படி பாருங்கள், உனக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்தாச்சு, நீ டிரைவர் ஆகிட்ட, சாவியை கையில் கொடுத்தாச்சு, முதல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. கார்கிட்ட போய் முதல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் காரில் பெட்ரோல் இருக்கான்னு பார்ப்பேன்.
இல்லை ஏர் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருவர் சொன்ன பதிலை இதுதான் சரியான பதில்னு டிக் பண்ணி அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், வண்டியில் ஏறி உட்காருவே, உட்கார்ந்த உடனே நான் இந்த செக் பண்ணுறது எல்லாம் இதெல்லாம் பிரேக் சரியாக இருக்கா பார்க்குறது இதெல்லாம் அவர் சொல்லலை, கதவை சாத்துவேன்னு சொன்னார். வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே டோரை சாத்துவேன். இதுதானே ப்ராக்டிக்கலாக செய்முறையில் நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க, இப்போ வந்து 6-7:30 கிளாஸ் கிளாஸ் முடிஞ்சு விடுது, உலக நல்ல வாழ்த்து பாடியாச்சு, நிறைவு பண்ணியாச்சு, நீங்கள் புறப்பட போகிறீங்க. புறப்படுறதுன்னு உடனே நீங்கள் உங்களை கேட்குற இப்போ என்ன பண்ணுவீங்க? முதல்ல கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, வாழ்க்கை உடனே போயிட்டு வரலான்னு ஆச்சு, என்ன பண்ணுவீங்க முதல்ல? இல்லை, ஏந்திரிச்சு உங்க பேக் எடுத்துக்கிட்டு புறப்படுவீங்க, உண்டா இல்லையா? வெளியே போன உடனே உங்க செருப்பை பார்த்து போடுவீங்க, வேற எத்தனை பேர் செருப்பு போட்டு வந்திருக்காங்க, என் செருப்பு எங்க இருக்குன்னு பார்த்து போடுவீங்க. அடுத்தது வண்டிய சாவியை போட்டு சாவியை தேடி எடுத்து பாக்கெட்ல இருந்து போட போறீங்க. இப்ப இதுதாங்க செயல். இந்த செயல்ல தான் மனிதன் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட கடமைகளை ஒட்டி மட்டுமே பற்றின்றி செஞ்சுக்கிட்டு போறதுக்கு பொறுப்புடையவர்களாக இருக்கும். இப்போ அம்மாவுக்கு என்ன சொன்னேன், வீட்டுக்கு போனவுடனே நைட் என்ன டிஃபன் பண்ணுங்கிறத அவங்க முடிவு பண்ணி தான் ஆகணும். ஏதோ நானும் ஞாபகத்திலேயே உக்காந்துருந்தேங்க, என்னங்க அதுக்குள்ளே டிஃபன் சாப்பிட வந்துட்டீங்க, நான் ஒன்றுமே பண்ணலைன்னா ஐயா என்ன கேட்பாங்க, என்ன நினைப்பில் உக்காந்துருக்கேன்னு கேட்பாங்க, உண்டா இல்லையா? சரி, அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க, ஏஞ்சவுடனே பேக் எடுக்கணும்னு உங்களுக்கு இப்போ நான் ஞாபகப்படுத்தினேன். இது இல்லாமல் நீங்கள் ஏந்திரிச்சு போகணுங்க, வெளியே போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் பதில் சொன்னீங்க. நீங்கள் பாட்டு ஏந்திச்சு வெளியே போயிருந்தா என்ன இருக்கும்? உங்கள் பேக் இங்கேயே ஆயிருந்திருக்கோம், நான் மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேங்கன்னு திருப்பி வந்து வாங்கிட்டு போகணுருக்கோம். இங்கே இடத்துல தான் விழிப்புணர்வு என்று ஒன்று தேவைப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு தான் முழுக்க முழுக்க பக்கம் பக்கமாக ஓஷோ பேசுகிறார். நீ வெளி மேலை நாட்டினரெல்லாம் ரொம்ப எளிய ஞானம் என்று விரும்பி பின்பற்றி கொண்டு இருக்கிறார்களே, இந்த ஓஷோவில் நாம் ஜாஸ்தி படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஓஷோ விழிப்புணர்வை பற்றி அவ்வளவு பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க. நாம் அந்த விழிப்புணர்வை எங்கே தெரிஞ்சிருக்கோம்? துரிய விழிப்பில் தெரிந்திருக்கிறோம். தியானம் எடுத்தவங்களுக்கு சொல்கிறேன், சரியா? துரியம் என்ற நிலையில் விழிப்புணர்வு இருக்கும், எப்போதும் அந்த விழிப்புணர்வு இருக்கும். அப்போ அந்த விழிப்புணர்வோடு தானே வண்டி ஓட்டுறீங்க, ரோடுக்கு போகிறீங்க. அந்த ரோடு கான்சியஸ்னு ஒரு விழிப்புணர்வு இருக்கு, இருந்தே ஆகணும். ரோட்ல போகும்போது தான் நான் ஏதோ இப்பதான் படம் பார்த்துட்டு வந்தேன், சீன் நல்லா இருந்தது, பாட்டு வந்தது, அதை நினைச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினேன்னு இங்க என்ன ஆகும்? டம் டமால் ஆயிடும், ஆக்சிடென்ட்டு ஆயிடும். அப்ப என்னன்னு கேட்டா, நாம வாகனத்தை இயக்கும் போது வாகனத்தை இயக்குகிறேன் என்ற கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு தேவை. சரி, இப்போ அவங்க உதாரணத்துக்கு பெண்களுக்காக போவோம். அவங்க பாதி பேர் உட்காந்துருக்காங்க, அந்த அம்மா போய் சமையல் கட்டில் போய் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே இங்கே யாரோ கூப்பிட்டாங்கன்னு வந்தாச்சு, அங்கே போட்ட பாத்திரமோ அதில் வச்ச பொருளோ என்னாச்சு? இப்போ விழிப்புணர்வு இல்லைன்னா வம்பாய்ப்பு. சரி, கேஸையே மூடாமல் வந்தாச்சு, அது என்ன வேற விபரீதமாகி போகும். அப்ப என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு செயலை பொறுத்த வரையில இந்த கணம் நான் என்னவா இருக்கேன், அடுத்த கணம் என்ன செய்ய போறேங்கிற விழிப்புணர்வோட செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியத, தேவையில்லாதது இல்லை. செய்ய வேண்டியதுன்னா என்ன? டியூ. அதுக்கு பேர் தான் டியூட்டின்னு சொன்னாங்க. டியூ டு டூ, செய்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். டியூ டு டூ, நம்ம செய்யணுங்கிறது நம்ம பொறுப்பு, சரியா? ஒரு குடும்ப தலைவர், வீடு என்ன ஆகுது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது எதுவுமே
கணிக்காம வாழ முடியுமா? சம்பாதிக்கணும், இந்த மாதத்துக்கு தேவையான அந்த ரூபாயை கொண்டு வந்து வீட்டுக்கு பொறுப்பாக செலவு பண்ணித்தான் ஆகணும். இது அவருடைய பொறுப்பு, டியூட்டி. அப்போ டியூட்டி பார்த்தா தான் இங்கே குடும்ப டியூட்டியை ஒழுங்காக பார்க்க முடியும். இப்போ இதில் அகம் புறம் ரெண்டையும் ஒழுங்காக செயல்களை நிகழ்த்துவது இவர் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒவ்வொரு பழைய காலத்துலேயும் நடந்ததை எண்ணி 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 இப்போ வாழணும்னு ஏதாவது அவசியமாக இருக்கான்னா இல்லை. ஏற்கனவே ஒரு தீபம் ஏற்றுறதுலேருந்து எப்படி பக்குவமாக ஒரு குச்சியில் அதை அழகாக ஏற்றி முடிக்கிறதுங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, சரியா? அது தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது, ஒவ்வொரு விஷயமுமே முன் அனுபவத்தை வச்சு தான் நம்ம செயலுக்கு கொண்டு போகிறோம். முன் அனுபவத்தை வச்சு தான் செயலுக்கு கொண்டு போகிறோம். மோன் கூப்பிட்றேன், என்னன்னு வேணா கேட்டுக்கோ. அப்படி இந்த முன்னால் உள்ள அனுபவத்தை வச்சு செயல்ன்றது, அதுக்கு வேணால் அதை கம்பைன் பண்ணிக்கலாமே தவிர, நான் அன்னைக்கெல்லாம் அப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கெல்லாம் இப்படி வாழ்ந்தேன்னு எல்லாமே பழங்கதையாகவே நினச்சிக்கிட்டு இருந்தால் சரியாக வருமா? ஒரு வயசானவங்க இருக்காங்க, நான் என் காலத்தில் எப்படி தெரியுமான்னு ஆரம்பித்தாங்கன்னா நீளமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புதிய தலைமுறை என்ன பண்ணோம், ஏங்க இப்படி கொல்றீங்கன்னு கேட்டுருவாங்க. அதனால் அந்த பழசை அதிகமாக எடுத்து கொள்ள தேவையில்லை. அதுலேருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு, சரி நெருப்பு விஷயத்தில் இப்படி இருக்கணும், கேஸ் விஷயத்தில் இப்படி இருக்கணும், வண்டி ஓட்டுறதுல இப்படி இருக்கணும், பாடம் எடுத்துக்கிட்டு போட வேண்டியது. அப்போ பழசை அதிகமாக இங்கே கொள்ள வேண்டியது. அதே போல் இன்னும் 10 நாள் கழிச்சு என்ன போதோ தெரியல, அடுத்த வாரம் என்ன ஆக போதோ தெரியல, அடுத்த மாதம் என்ன ஆக போதோ தெரியலன்னு அதற்காக கவலைப்படுறதும் தேவையில்லை. ஏன்னா இப்போ நான் என்ன செய்யணுமோ கரெக்டாக இன்றைய பொழுதுக்கு, என்னுடைய இன்றைய பொழுதில் நம்முடைய பணிகள் இருக்கும் இல்லையா? உதாரணமாக உங்களுக்கு வந்து இன்னைக்கு காலையில் ஏச்சு என்ன செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது, சாயந்தரம் இங்கே வகுப்புக்கு தியான கிளாஸுக்கு வரணுங்கிறது உட்பட ஒரு குறைஞ்சது 28 விஷயமாவது இருந்திருக்கும்ல. ஆனால் 28 விஷயத்தையும் நீங்கள் செய்து விட முடியுமா? அதில் என்ன பண்ணிடுறீங்க, ப்ரையாரிட்டி பண்ணிடுறீங்க. எது முன்னால் சரி, இன்னைக்கு போய் முதல்ல கரண்ட் பில்லு கட்டியாகணும், இல்லைன்னா ஃபியூஸை பிடிக்கிடுமா? இது மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்போ அந்த முன்னுரிமை தரத்தக்க விஷயங்களை புரிந்து அதை கையில் எடுத்து அதை செயலுக்கு கொண்டு வரும். அப்போ அது செயலை பொறுத்தவரையில் அங்கே என்ன தேவைப்படுது, சீர்தூக்கல் தேவைப்படுகிறது என்று சொல்ல வருகிறேன். புரிகிறதா? சரி, சீர்தூக்கலே இல்லாமல் உன்னை செய்யணும்னு தோணுச்சு போனேன் செஞ்சிட்டேன், எப்படி இருக்கு? எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படி செய்தால் சரியாக வருமா? நினச்சது நினச்சபடி டபக்கு டபக்குன்னு நான் பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன்னு இல்லை. செயலை செய்தால் அதுக்கு என்ன உண்டு, செயலுக்குரிய விளைவு உண்டு. இந்த விளைவுங்கிறது தான் இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பு. செயல் செய்தால் விளைவு என்பது இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பு. சரி, ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்கு, நான் எடுத்து ஹேண்டில் பண்ணது கவனமாக பண்ணணும். அதை கவனம் இல்லாமல் கையை நீட்டுனே அதை தட்டி விட்டு கீழே விழுந்து போச்சு. கீழே விழுந்தால் உடையிறதுங்கிறது அதனுடைய இயல்பான ஒரு விஷயம் தானே. இப்போ இதுக்கு நான் பெருசாக வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கவனமாக இருந்திருக்கணும், நான் கவனமாக இல்லை. அடுத்தா போலையாவது என்ன பண்ண, இனிமேல் வேற ஒன்று அடுப்பில் வச்சா தீஞ்சு போகாமல் இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். கேஸை வச்சா பம்பு சிலிண்டர் வெடிக்காமல் இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். துணியை காய போட்டால் அது மழை வர்றதுக்கு முந்தி அதை எடுக்கிறதுல கவனமாக இருக்கும். ரோட்டில் போனால் வண்டி ஓட்டுறதுல கவனமாக இருக்கும். இது மாதிரி இதில் எல்லாம் அறிவு தேவைப்படுகிறது. புரிய, அதனால்தான் அறிஞனாக இரு என்று சொன்னேன். புரியுதுங்களா? அறிஞனாக இருன்னு சொன்னேன். புற விஷயங்களை இயக்கும் போது அங்கே அறிவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டேன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், கோச்சிக்க மாட்டீங்கல்ல? ஏமா, ஒன்றே ஒன்று கேட்குறேன், கோச்சிக்க மாட்டீங்கல்ல? கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சரி, உங்களுக்கு அறிவு இருக்கா, யாருக்காவது அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னே
உங்க கிளாஸ கேட்கணும்னு வந்து உட்கார்ந்தேன், நீங்க பாட்டு அறிவு இருக்காதுன்னு பார்த்து கேட்டீங்களே, பொங்கி பொங்கி வருத்தப்பட வேண்டி வரும். அப்ப என்னன்னா, யாருமே எனக்கு அறிவு இல்லை என்று டிக்ளேர் பண்ண போறதில்லை, எல்லாரும் அறிவுபூர்வமாக இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய பகுத்தறிவு என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். அது என்ன சொல்லுதுன்னா, கையை தட்டினா சத்தம் வரும்னு தெரிஞ்சிருக்கு, கரண்ட் இருக்கு, கரெக்டா பக்காவாக அதை நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கணும். அது விஷயத்துல போய் நம்ம கேர்லெஸ்ஸா பிளக்க சொருகும் போது கொஞ்சம் விரலையும் உள்ள வச்சுக்கிட்டு தெரியாதனமா சொருவி, தெரியாம தாங்க சொருகிட்டு என்ன கரண்ட் ஏதாவது நமக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குமா, இல்ல மழை எக்ஸம்ஷன் கொடுக்குமா, புயல் வெள்ளம் எந்த இயற்கையினுடைய நிகழ்வுகளுமே இயற்கையில அப்படிதான் நடக்கும். காற்றோட்டம், காற்றோட்டம் வச்சுதான் வீடு கட்டமைப்பு கட்டுறோம். நீர்வளம் நல்ல ஆழமா தோண்டிதான் போர் போடுறோம். இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இயற்கையும் நாமும் ஒத்து போன்றிருக்கு. ஏன்னா நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு, ஐந்து புலன்களாக இருக்கிறது. இப்ப நாமும் இயற்கையும் உலகமும் சமுதாயமும் ஒத்து போக வேண்டியவங்களாக இருக்கிறோம். அதென்ன கவர்மெண்ட் இப்படி உத்தரவு போட்டா நான் செய்யணுமா அப்படின்னு இங்க கேட்க முடியுமா? நான் கேட்கறேன், நாம தான் கவர்மெண்ட்டை யாரு கொண்டாந்து உட்கார வைக்கிறது? நாம தான் உட்கார வைக்கிறோம், ஓட்டு போடுறது நாம தான். கவர்மெண்ட்ல வந்து உட்கார்ந்தாலே முட்டாத்தனமா ஒரு உத்தரவு போடுறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு என்னையா இப்படி பண்றானே, துக்ளக் தர்பாராட்டம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பழைய வார்த்தையில என்ன துக்ளக் தர்பாராட்டம் ஆட்சி பண்றானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருந்தா அவனை உட்கார வச்சதே நாம தானேன்னு நம்ம பக்கம் அந்த தப்பு விரலு திரும்புது. அதை சொல்லுவாங்க, அவனை நோக்கி இப்படி விரலை காட்டினா நம்மளை நோக்கி மூணு விரல் காட்டுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனவே அது அரசிலிருந்து சமுதாய வினையிலிருந்து இயற்கை விதியிலிருந்து நம்முடைய எல்லா நிகழ்வுகளுமே கையை தட்டினா சத்தம் வரும், நல்லது செய்தால் நல்லது வரும், அல்லது செய்தால் அல்லது வரும். இப்ப நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் சுக துக்கம் வெறுப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை இந்த சீர்தூக்கள் நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப பத்மநாபனுக்கும் வயசாச்சு, அவர்கிட்ட நான் கேக்குறேன், அறிவு அறிஞனாக இருங்கள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். என்னங்க ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க என்ன என் வாயில விரல வச்சு பாருங்களேன், கடிக்க கூட தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? குழந்தை போலன்னு சொன்னீங்க, நான் குழந்தை மாதிரிங்க, நீங்க வாயில விரல வச்சா கூட கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறோமான்னு கேட்டா இல்ல. அங்க நமக்கு என்ன இருக்குன்னா, ஆறாவது அறிவு மிருகங்களை காட்டில ஒரு தனியா ஒன்று இருக்கிறதுனால நாம் புறச்செயல்களை பொறுத்தவரையில் அறிஞனாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆனா அறிஞனா இருக்கம்ங்கிறது தான் என் கேள்வி. அறிஞனாக இருக்கிறோமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. அப்ப அந்த இடத்துல ஒவ்வொன்றையும் வள்ளுவம் சொல்லுகிறது, இதனை இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். சரி, வேற ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை இவர்கிட்ட கொடுத்தா செய்வாரான்னு புரிஞ்சு இவருக்கு கொடுக்கணும், அதான் வள்ளுவம் சொல்லு. அவரால் முடியாத ஒரு விஷயத்த போய் அவர்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவார்? குழப்பிட்டு தான் வருவார், புரியுதா? அப்ப இதனை இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அப்புறம் அதனை அவன் கண்விடன் என்று சொன்னது போல, நாம் எந்த ஒரு நம்முடைய அப்ளைங் செயல் என்று வருகிற போதும், புறம் என்று வருகிற போதும், ஒவ்வொன்றையும் கேர்ஃபுல்லா விழிப்புணர்வோட சீர்தூக்கி அறிவை பயன்படுத்தி அங்க ஜஸ்டிஃபை பண்ணி செயலுக்கு கொண்டு போற அந்த கர்மாங்கிறது இதுதான். கர்மான்னு கர்மா கோட்பாடுன்னு சொல்றாங்கல்ல, அந்த கர்மாங்கிறது செயல் நம்ம கையில தான் ஐயா இருக்கு. நான் செயலை செய்வேன், நான் வந்து புரிஞ்சோ புரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க, நானே சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, நான் வந்து புரிஞ்சோ புரியாமலோ சரியா யோசிக்காம அறிஞனாக இருன்னு சொன்னோம்ல, சரியா யோசிக்காம ஒன்னு செஞ்சு விடுறேன், செஞ்சதுனால ஒரு வம்பு வந்துருச்சு. அது சும்மா வம்பு இல்லை,
என் லைஃப்லயே பாதியை பாதிக்கிற வம்பு வச்சுக்கோமே. இப்ப நான் அறிஞனாக இல்லாமல், அறிவுபூர்வமாக இல்லாமல், அதை சீர்தூக்காமல், ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணி அதை குண்டாமண்டாலு செஞ்சுட்டதனுடைய விளைவு என் லைஃப்லயே பாதியை பாதிக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப இது யாரோ இறைவன் கொடுத்த கணக்குன்னு சொல்லுவேன்னா நானு? இல்ல, அவங்ககிட்ட போய் கணக்கு கேட்க முடியுமா? எனக்கே தெரியும், நானா தான் இப்படி ஒரு முட்டாத்தனமா பண்ணேன், ஆக்சிடென்ட் ஆச்சு, காலு போச்சு, என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நாம சீர்தூக்கி கொள்ள முடியும் இல்லையா? அப்ப இங்கதான் செயல் விளைவு கோட்பாடு என்பது. இதெல்லாம் உணர்ந்து முடிக்கிறேன். அறிஞன்னா எப்படி இருக்கணும்? செயல் விளைவு கோட்பாடு புரிந்திருக்க வேண்டும். என்ன செய்தால் என்ன விளைவு வரும் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன செய்தால் என்ன விளைவு வரும் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ யாருமே என்ன பண்ண முடியாது. இப்ப இந்த சந்திப்புல இணையத்திலையும் சரி, நேரில் இருக்கிறவங்களும் சரி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் குழந்தை மாதிரின்னு சொல்ல முடியாது. அகத்தை பொறுத்தவரையில பிரம்மமேனு இருங்க. ஒண்ணு ஏன் இதை சொல்றோம்னா, சில பேர் பார்த்தா உள்ளுக்குள்ளதான் ரீல் ஓட்டிக்கிட்டு இருப்பான் பெருசா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இரு. விளைவை பத்தி கவலைப்படாத, கடமையை செய், பலனை கருதாதே. ஒரு நேரம் நீ உழைச்சதுக்கு மேல 10 ரூபாய் கிடைக்கலாம், உழைச்சதுக்கு இன்னும் கூலி கிடைக்கணுமா, அதுக்கு மேல 100 ரூபாய் சேர்ந்தே கிடைச்சிருக்கலாம், இல்ல இந்த மாசத்துக்கு 1000 ரூபாய் சேர்ந்தே கூட கிடைச்சிருக்கலாம். ரைட்டு, எனக்கு இந்த நேரம் கிடைச்சிருக்குன்னு எடுத்துக்கணும். உழைச்சதுக்கு இவ்வளோ கிடைக்கணும்னா அதுக்கு 1 மாதத்தில் 500 ரூபாய் குறைச்சி கிடைச்சி போச்சு, என்ன பண்ண போறோம் அதுக்காக? இங்கே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அப்போ உள்ளுக்குள்ள என்ன பண்ண வேண்டியதில்லை? சரி, லேட் இட் பி, இது இருக்கும் தான், 1 மாசம் கூட வரும், 1 மாசம் குறைய வரும், 1 மாசம் நல்லது நடக்கும், 1 மாசம் கெட்டது நடக்கும், ஒரு நல்லதான் வரும், கெட்டது. இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், அப்படிதான் நான் பாடினா, மேடம் உண்டு பள்ளமும் உண்டு. அடிக்கடி என்னுடைய இளவை இதில் எண்ணி பார்க்கிற ஒரு விஷயம், நிறைய கஷ்டப்பட்டு டபுள்ஸ் த்ரிபிள்ஸ் எல்லாம் என் தம்பி தங்கச்சி எல்லாம் உட்கார வச்சு சைக்கிள் ஓட்டியிருக்கேன். இப்போ எங்கள் ஊரில் கடலூரில் அந்த மேம்பாலம் நியூ சினிமாட்ட பாலம் மிதிக்கும் போது முட்டியெல்லாம் வலிக்கிற அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ மேடு வருதுன்னும் போது ஒவ்வொன்று நான் உட்காந்து அழப்போறேண்ணா, நான் நினச்சி பார்ப்பேன், இல்லை கஷ்டப்பட்டு மேடு ஏறிடுறேன். ஏறினவுடனே அந்த பக்கம் வந்தவொடனே, பாலத்துக்கு அந்த பக்கம் வந்தவொடனே என்ன ஆகுது, சைக்கிளை மிதிக்கவே வேண்டாம், சல்லுன்னு நான் ஏறின டிஸ்டன்ஸை விட கூட டிஸ்டன்ஸுக்கு வண்டி என்ன ஆகுது, தானா ரொட்டேட் ஆகி போவேன்ருக்கு. இப்போ நன்றும் தீதியும் மாறி மாறி வருவது தான் உலகம்னு, மேடும் பள்ளமும் இருக்கிறது தான் உலகம்னு புரிஞ்ச பின்னால ஏறும்போது அழப்போறதும் இல்லை, சைக்கிள் சல்லுன்னு மிதிக்காமலே போகுதேன்னு சந்தோஷமா கையை விட்டுட்டு கத்த போறதும் இல்லை. இதுதான் உலக இயற்கைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, இந்த புரிதல் தான் ஞானம். ஏன் வாழ்க்கையில ஒரு துன்பமும் வரும் இன்பமும் வரும், திரும்பி பார்த்தா நான் என்ன பண்ணேன், சரி அடுத்தா போல திருத்திக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கணங்களையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே போனோம்னா, இப்ப நான் சரியான வழியில போயிட்டு இருக்கேன்னா, நான் சரியாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, என்னை பொறுத்தவரையில, என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில, என்னுடைய குழந்தைகளை பொறுத்தவரையில, என்னுடைய பொருளாதாரத்தை பொறுத்து, என்னுடைய சமுதாய உறவுகளை பொறுத்தவரையில நான் சரியா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ற விழிப்புணர்வு தான் அறிஞன். ஆனா இதுக்கெல்லாம் உட்காந்து தேவையில்லாம ஒருத்தன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, என்னை விட மோசமான நிலைமையில இருக்கிற ஒருத்தனே பொண்ணுக்கும் கவலைப்படாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் சார், அவனை விட எனக்கு பொறுப்பும் பிரச்சனையும் கம்மி தாங்க, ஆனா நான் எனக்கு இருக்கிற பிரச்சனை நினைச்சு நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு அவன் கேக்குறான். உண்டா இல்லையா? இப்படி சில பேர் இருப்பான்ல, கவலையே இல்லைன்னாலும் ஏதோ இருக்கிற 2 கவலையை தூக்கி போட்டு அது கவலைப்படுறத ஒரு கலையா செய்யறவங்க இருக்காங்களா இல்லையா? மனவளக்கு கலை மன்றம்னு பேரு. ஒருத்தர் சொன்னாரு, மனக்கவலை மன்றம்னாரு. ஐயோ, இது மனக்கவலை மன்றம் இல்லைங்க, மனவள கலை மன்றம்னு சொன்னேன்.
அது மாதிரி இந்த நாம் செய்ய வேண்டிய செயல்கள் நம்ம கையில் இருக்கிறதுனால ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் வாழ்க்கை நம் கையில். இதை வேணா சமுதாயம் ஒரு பங்கு அதனுடைய பங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு, இயற்கை ஒரு பங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க, நான் எங்கே வெளியே போறது, நான் வேலைக்கே போகலைங்கிறாரு. முடியுமா? வேலைக்கே போகலன்னா அப்புறம் இந்த மாசம் பூவாவுக்கு என்ன பண்றது? நான் புறப்பட்டனுங்க, இந்த அநியாயம் பிடிச்ச மழை வந்துருச்சுங்கிறாரு. என்ன இவர் போற பக்கமெல்லாம் மழையை நிறுத்தி வைக்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருவோமா கலெக்டர் கிட்ட சொல்லி? முடியுமா? இயற்கை விதி. எனவே இயற்கை விதி சமுதாய வினை என்று ரெண்டையும் புரிந்து கொண்டு அறிஞனாக வாழ்க்கையை நடத்துவதே புற வாழ்க்கைக்கு தேவையாயிற்றே தவிர, அகத்தை பொறுத்தவரையில சில பேர் பெனாத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ண போறோம் தெரியல, என் கவலையெல்லாம் நினைச்சா எனக்கு இருக்கிற கவலை யாருக்குமே கிடையாதுங்க. எனக்கு இருக்கிற கஷ்டம்னு ஒரு டயலாக் இருக்கு, எனக்கு இருக்கிற கஷ்டம், நான் படுற கவலை, நான் படுற கஷ்டம் யாருமே கிடையாதுங்க ஒரு டயலாக் இருக்கு. இந்த டயலாகை பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க, வேடிக்கைதானே? அப்ப அது அறியாமை. எனவே அகத்தை பொறுத்தவரையில பிரம்மமாய் இரு, குழந்தை போல் இரு என்ற ஒரு அருமையான சிந்தனை விருந்தை எங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்காக முன்வைத்திருக்கிறேன். இதை இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா விஷயம் இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணும், இதை உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அங்கே என்ன டவுட் வருதோ அதை கேட்டால் தான் சரியாக இருக்கும். அதனால் அகத்தை பொறுத்த வரையில் குழந்தை போல் இரு. இங்கே தேவையில்லாமல் ரயில் ஓட்டுறதுக்கு பாருங்கள், சில பேர் இப்படி ஓட்டி ஓட்டி உள்ள டிப்ரெஷன் ஆகி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் போயிடுவான் தூக்கம் வரலன்னு. இதுதான் மனநோய் என்று பெயர். வி ஷுட் நாட் டேக் ஓவர் தட், அதை கையில் எடுக்கக்கூடாது. அப்போ எண்ணங்களை நாம டீல் பண்ணக்கூடாது, நமக்கு எழுகின்ற எண்ணங்களை நாம் டீல் பண்ணக்கூடாது, சரியா? ஆனால் அதை சீர்தூக்கல்னு வரும்போது அறிவாகிறது, அறிவை கை கொள்ளலாம். அப்போ புறத்தில் அறிஞனாயிரு, அகத்தை பொறுத்தவரையில் அசைவற்று பிரம்மமாக அல்லது குழந்தை போல் இருன்னா உங்களுக்கு புரியுதுன்னு. பிரம்மமாக இருங்கிறது நம்முடைய ஆன்மீக வார்த்தை. இந்த துறையில் குழந்தை போல் இருன்று நாம் சொல்கிறோம். இந்த ஒரு அகம் புறம் என்ற உயர்ந்த ஒரு ஞானத்தை, ஒரு தெளிந்த ஒரு ஞானத்தை, ஒரு அப்ரோச்சை இதை நம்முடைய ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் எங்கே டவுட் வந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, உங்களுக்கு பதில் சொல்ல தெளிய வைக்க எனக்கு பொறுப்பு இருக்கு, நான் பதில் சொல்றேன். இதை அப்ளை பண்ணுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க, கம்பீரமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, குழந்தை மாதிரி நீங்க பாட்டுக்கு லேசா இருப்பீங்க. குழந்தை எப்படி என்ன என்ன பண்ணுது, அதுக்கு ஏதாவது பெருசா நீங்களே ஒரு நேரம் திட்டிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க, அதை என்ன பண்ண அடுத்த நேரம் என்னென்ன அப்படின்னு வந்துகிட்ட வந்து நிற்கும், என்ன அப்பா அப்படின்னு வந்து நிற்கும். அது மாதிரி குழந்தை போல இருக்குது, இது சாத்தியமே என்று கூறி சிந்தனை பண்ணுங்க. ஒரு அதாவது எனக்கு நம்முடைய பகவத் ஐயாட்ட பிடிச்ச ஒரு விஷயம், நான் என்னுடைய எனக்கும் பகவத் ஐயாவுக்கும் உள்ள ஒரு இது, நான் வேதாதிரி மகிழ்ச்சியை கல்லூரி காலத்திலிருந்து பின்பற்றி என்ன மாறதால் ஆசை சிரமத்தில் சிரமம் தவிர்த்தல் கவலை உழைத்தல் ஏகப்பட்ட பாடங்கள்லாம் படிச்சிருக்கேன். அப்போ ஆகிர தியானம் பண்ணு, சாந்தி பண்ணு, துரியம் பண்ணு, துரியாதீதம் பண்ணுன்னு மனவளக்கலை பேராசிரியராக நான் நிறைய வகுப்பு நடத்தியிருக்கேன். ஆனால் ஐயாட்ட போன போது அங்கேயும் என்னுடைய தயாரிப்பில் வந்த மனவளக்கலை மாணவர்களும் ஆசிரியர்களாக இருந்தவங்க அங்கே அருள்நிதியர்கள் நிறைய வந்தாங்க, சில பேராசிரியர்களும் கூட அங்கே வந்தாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்க, இந்த ஞானம் எளிமையாக இருக்கிறது, ஏன்னா நீ இந்த அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றதை விட நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டா நீயும் ஞானியே என்று சொன்ன தகைமைக்குரிய ஒரு சிறந்த ஒரு ஞானி அவர் என்ன சொல்றாரு, நீ நான் மட்டும் ஞானி, நீங்கள் எல்லாம் சீடர் இல்லை, நீங்களாம் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கீங்க, நானும் அங்கே தான் அடைஞ்சு புரிஞ்சு இருக்கேன். அப்போ நீங்களும் நானும் ஒரு சக பயணி, ஒரு வண்டியில் போகிற சக பயணி தான், அதனால நான் குரு கிடையாது, நீங்கள் சீடர் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஒரு எளிய அருமையான ஞானிதான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள். அவர்களுடைய முகாம் அவ்வப்போது நடத்தப்படுகிறது. பகவத் பாதை புத்தகம் நான் உங்களுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
நீ அதில் படிச்சு பாருங்க, தேவைப்பட்டால் பகவத் பாதை அவருடைய பகவத் மிஷன் நடத்துகிற அந்த கேம்புக்கும் போங்க. இந்த புரிதல் ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்களும் ஞானிதான். எனவே நீங்களும் ஞானிதான்னு சொல்கிற ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா வேணுமா வேணாமா? வேணும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். பெற்று உயர்வோம், சிறப்போம், நன்றி, மகிழ்ச்சி, வாழ்களுடன் வாழ்களும். இப்ப கேள்வி நேரம், யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. என் பேரு சொல்லுங்கம்மா. பேசுறேன் மன்ற யோகா மன்றத்தில், எஸ்கை யோகா மன்றத்தில் இருக்கிற. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ரொம்ப பொறுமையான ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாங்க. அவங்கள மேலே 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 அவங்கள தட்டிக்கிட்டே, அவங்கள முன்னுக்கு வர விட்டாத ஏதோ ஒரு வார்த்தை குத்தி குத்தி பேசுகிறாங்க. அவங்க மன உரை உழைச்சி ரொம்ப, அவங்க எப்படி அவங்க குழந்தையா இருக்க முடியும்? அவங்க மனசு உழைவா இருக்குது. நாலு பக்கமும் அவங்கள சூழ்ந்து பலவித பிரச்சனைகளை, எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு சூழ்ந்து வருது. ஒன்று புருஷங்கார ஏதோ பேசுவார், மாமியார் ஏதோ பேசுவாங்க, மாமனார் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு மன உளைச்சல் ஜாஸ்தியாகுது. அப்போ அவங்க எப்படி ஐயா குழந்தை இதுவாக ஆக முடியும்? அதாவது இப்போ இதில் இந்த மனவளக்கலையோ அல்லது இந்த பகவத் பாதையினுடைய புரிதல் ஞானமோ பெற்றிருப்பவர் யார்? இந்த மனவளக்கலை எல்லாம் பயின்று பண்பாடோட இருக்கிறது யாரு? நம்ம தான். நாம் தான். நாம மட்டும்தான் நம்மளை சரி பண்ணிக்க முடியும். நாம மட்டும்தான் நம்மளை சரி பண்ணிக்க முடியும். அதனால தான் இது போன்ற விஷயங்களை, இது போன்ற வகுப்புகள் மூலமாக எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் பசிக்குதோ கஷ்டம் இருக்கோ அவங்க தான் இங்கே வந்து தியானம் எடுத்து இல்லைன்னா பகவத் பாதையை புரிஞ்சு இந்த தெளிவுக்கு வர முடியுமே தவிர யாரை யாரையும் திருத்தி விட முடியாது என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் அம்மா. சரிம்மா, புரியுதுங்களா? சரி, இருந்தாலும் நீங்க ஒரு ரொம்ப நெருக்கடியான ஒரு கேள்விதான் கேட்டீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இப்படி முரண்பாடா நடக்கிறாங்களே, அதுக்கு என்ன செய்யறதுங்கறதா உங்க கேள்வி இல்லையா? ஆமா ஆமா ஆமா. மன்றத்துக்கு வாங்க கூப்பிடுற, அவங்க வரமாட்டேன்றாங்க. வாங்கன்னு கூப்பிடுற, அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவங்க முரண்பாடா நடக்கிறாங்க. அப்ப நான் என்ன செய்யறது? இதுதான் அவங்க கேட்கிற கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. ஏன்னா வேற ஒரு அனதர் பர்சன் அவங்க பக்குவம் பெறவில்லை என்றால், அவங்க பக்குவத்தை பெறாததுனால அவங்களுடைய செயல் விளைவு நமக்கு பைண்டிங் இருக்கு. எப்படி வாழ தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆள தெரியாத ஒரு ஆட்சிதான் நடைபெறும் என்று மகரிஷி சொன்னது போல, நாம பொருத்தமில்லாத ஆள தலைவனா தேர்ந்தெடுத்து அங்கொண்டே உட்கார வச்சா அவன் போடுற துக்ளக் தர்பார் தான் நமக்கு வந்து சேரும்னு சொன்னா இல்லையா? அதுபோல மற்றவங்களும் இந்த கலைக்குள்ள வரணுங்கிறதுக்கு தான் இந்த சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பத்து பேர் இணைப்புலையும் பத்து பேர் நேர்லையும் வந்தாலுமே நான் இந்த வகுப்பை வார வாரம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஞானம் சமுதாயத்துக்கு சென்று சேர வேண்டி இருக்கிறது. ரெக்கார்டிங் போடுறோம், போட்டு ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜில் ஏத்துறோம், அனுப்பிச்சுடுறோம். இது மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். எனவே அவர்களுக்காக நீங்க சொன்னீங்களே, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் புரிஞ்சுக்காம இடைஞ்சல் பண்றாங்களே, அவங்களே எப்படி சரி பண்றதுன்னா, இப்ப இந்த கேள்வி நான் வேற ஒரு இடத்துல சொன்னேன். என்னன்னு கேட்டா, ஒரு கணவன் மனைவி மனவளக்கலை மன்றத்துக்கு போயோ அல்லது இது போல பயிற்சிகளை புரிந்தோ ஞானத்தை புரிந்தோ அவர்கள் பக்குவப்பட்டு விட்டார்கள் என்றால், அந்த ரெண்டு பேரும் பக்குவமா நடந்துக்கிற வகையை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க தியானத்துக்கு போற ஆளுகப்பா, அதனால இப்படி இருக்காங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சமுதாயம் நம்மிடத்துல உள்ள மாற்றத்தை புரிந்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற காலம் ஒன்று வரும், வர வேண்டும், முடியும். நான் நிறைய செய்திருக்கேன், நீங்களும் தைரியமாக இருங்க. இதுக்கு மேல கேள்வி இருந்தா என்னுடைய செல் நம்பர் போஸ்டர்ல போட்டிருக்கு, நாளைக்கு கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. சரியா? வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அதாவது இப்ப வந்து நான் உங்களுக்கு முழுமையான பதில் கொடுத்ததாக நான் உணரல, புரியுதா? ஓரளவுக்கு இப்போ பதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா